வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549644. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் தேவிச்சரணி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். பொதுவா வலிகள்னு எடுத்துக்கிட்டா மூட்டு வலிகளுக்கான ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லலாம். மூட்டு வலி தான் கொஞ்சம் அதிகப்படியா எல்லாருமே படுத்தக்கூடிய ஒரு வலியா இருக்கு. அதுலயும் ரூமட்டாய்டு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா வெறும் கால் மூட்டுகள் மட்டும் இல்லாம எவ்ரி ஜாயின்ஸ், ஏன் நம்மளோட நகல்ஸ்ல இருக்கக்கூடிய ஜாயின்ஸ் கூட பயங்கரமா வலிக்கும். காலையில் எழுந்துக்கும் போதே அந்த வலியை அவங்க ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதற்கான தீர்வுகள் பத்தி இன்னைக்கு பேசலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு முடக்குவாதம் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வலி அலல் கீழ் வாயு சரவாங்கி வாதம் அதுக்கப்புறம் ஆமவாதம் இப்படி நம்ம வேறு பேர்களால் நம்ம நிறைய சொல்லுவோம். இந்த முடக்குவாதம் அப்படின்ற ப்ராப்ளம் நம்மளுக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா எதனால நம்மளுக்கு உருவாகுது, பிளட்ல வந்து நம்மளுக்கு ஒரு சில புரோட்டீன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதிக அளவில் ரொம்ப செக்ரெட் ஆகி நம்மளுக்கு பிளட் ஸ்ட்ரீமில் வந்து உலாவிட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரும். அதனால இம்யூனிட்டி பாதிச்சு நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுனால இதை வந்து நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் வந்து கிளாஸிஃபை பண்ணி வைப்போம். ஆனால் சித்த மருத்துவத்துப்படி தமிழ் மருத்துவத்துப்படி இந்த முடக்குவாதம் ப்ராப்ளம் அப்படின்றத வந்து நம்ம ஒரு வாதம் சார்ந்த பிரச்சனையாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். வாதம் வந்து ரொம்ப அதிகரித்து காணப்படுறதுனால நம்மளுக்கு மூட்டு வலி முடக்குவாதம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்படும். ஆனால் இந்த முடக்குவாதம் சரவாங்கி வாதம் ஆமவாதம் இந்த பிரச்சனையில் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து உடம்புக்குள்ளே ஏற்படும் அப்படின்னா உடம்புல வந்து தன்னளவில் வாதமும் ஜாஸ்தியாகும், அதே மாதிரி பித்தமும் ஜாஸ்தியாகும். வாதம் அப்படின்னா வலி, பித்தம் அப்படின்னா அலல். அதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து வலி அலல் கீழ் வாயு அப்படின்னு சொல்லி முறைப்படி தமிழ் நேம் வச்சு சொல்லியிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு வந்து வாத குற்றமும் தன்னளவில் ஜாஸ்தியாக இருக்குது, பித்த குற்றமும் நம்மளுக்கு தன்னளவில் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஜாயின்ட் ஃபுல்லாக நம்மளுக்கு பெயின் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு வர ஆரம்பிக்குது. இப்போது இந்த வாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, பித்தமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா வாதம் தன்னளவில் ஜாஸ்தியாக இருக்கப்போ நம்மளுக்கு உடம்புக்குள்ளே வந்து நம்மளுக்கு பயங்கரமான நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். கேஸ் தொந்தரவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த கெட்ட காற்று நம்ம டைஜஷன் வந்து நம்மளுக்கு சரியாக இல்லாத காரணத்தினால அங்கே டாக்ஸிக் கேஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அதுலேருந்தும் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து நம்ம குடல் பகுதிகளில் வந்து நல்ல பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா இந்த மாதிரி ரெண்டுமே இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கெட்ட பாக்டீரியா வந்து ரொம்ப அதிக அளவில் காணப்பட்டுச்சு, நல்ல பாக்டீரியா ஃபுல்லாக எல்லாமே கெட்ட பாக்டீரியா வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு அதுலேருந்து அந்த பேட் பாக்டீரியாஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு விதமான டாக்ஸிக் கேஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த டாக்ஸிக் கேஸும் டைஜஷன்லேருந்து வரக்கூடிய கேஸஸும் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் ஆகி நம்ம வயிற்று பகுதிகளில் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கவர் பண்ணி நின்றுக்கும். அப்போ நம்மளுக்கு வயிறு உப்புசம் இருக்கும், வயிறு மந்தமாக இருக்க மாதிரி இருக்கும், பசி வந்து அவ்வளோவா இருக்காது, இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே ஏற்படும். அடிக்கடி அவங்களுக்கு வந்து கேஸ் ட்ரபிள் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படும், அடிக்கடி கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ரீசெண்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு நாளைக்கு செரிமானம் சரியாக இருக்காது, நெஞ்சு கரைச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே அவங்களுக்கு அசோசியேட்டடாக அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேஸ் அந்த வாயு அது ஃபார்ம் ஆகிறது என்ன பண்ணுது அப்படின்னா ஜாயின்ஸில் எல்லாத்துலேயும் நம்மளுக்கு வந்து தேக்கம் வந்து கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிருது. இப்போது நம்மளுக்கு ஜாயின்ஸ் கொஞ்சம் நம்மளுக்கு வீக்காக இருக்குது, ஜாயிண்டில் வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும், அதுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்றக்கூடிய ஒரு பசை திடமான ஒரு திரவம் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கும். அதுதான் நம்மளுக்கு மூட்டுகளுக்கு நடுவில் மூட்டுகளுக்கும் எலும்புகளுக்கும் நடுவில் அது வந்து அந்த ஃப்ளூயிடு வந்து இருந்துக்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நம்மளால் வந்து கை கால்லாம் நீட்டி மடக்க முடியுது, எந்திரிச்சு நடக்க முடியுது, உட்கார்ந்து எந்திரிக்க முடியுது. அப்போது நம்மளுக்கு ஜாயிண்டில் வந்து நம்மளுக்கு அந்த வாயு வந்து நம்மளுக்கு தேக்கம் கொண்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு மைல்டாக நம்மளுக்கு வீக்கம் வந்து வர ஆரம்பிக்கும், வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வீக்கம் வந்து எப்போ வந்து ஜாஸ்தியாகும், பந்து மாதிரி மூட்டுகள்லாம் வீக்கம் வந்து உருவாகிறது எப்போ அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து டீஃபார்மிட்டிஸ்லாம் ஆனதுக்கப்புறம் சைனோவியல் ஃப்ளூயிட் எல்லாமே வந்து நம்மளுக்கு பசை திரவமாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு நீர்த்துவமாக நம்மளுக்கு மாற ஆரம்பிச்சிடும். நல்லா அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு அது இன்ஃப்ளமேஷன் ஆகி நம்மளுக்கு அந்த இடத்துல ஃபுல்லாக நீர் வந்து நம்மளுக்கு கோர்த்துக்கிடுச்சு அப்படின்னா பந்து மாதிரி நம்மளுக்கு மூட்டுகளை சுற்றி நம்மளுக்கு வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதில் ஒரு மாதிரி சிவந்த நிறத்தில் கதிர் மாதிரி வடிவம் வந்து அப்படி ரேஸ் மாதிரி அப்படி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
தொட்டோம் அமுத்துனா கூடாக்க அவங்களுக்கு வந்து அப்படியே ரெட்டிஷாக அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். தொட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சூடு அவங்களுக்கு வந்து நல்லா தெரியப்படுத்தும். கை காலில் தொட்டு பார்த்தோன்னா அந்த அளவுக்கு சூடு இருக்காது, பட் அந்த மூட்டுகளில் அந்த அஃபெக்டான மூட்டுகளில் மட்டும் நம்ம தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், ஓவர் ஹீட்டாக இருக்கும். நம்மளால் அந்த ஹீட்டை வந்து உணர முடியும், அந்த அளவுக்கு ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது உள்ளுக்குள்ளே இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு அப்படின்றத அது வந்து தெளிவாக வந்து அது குறிச்சு கொடுக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, ஜாயின்ஸ் எல்லாமே அந்த நீருக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக அப்படியே இருக்கிறதுனால அப்படியே நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை அரிக்க ஆரம்பிச்சிடும். அரித்து நம்மளுக்கு போன்ஸில் வந்து நம்மளுக்கு எரோஷன்ஸ் மாதிரி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அது நம்ம டீஜெனரேஷன்ஸை சொல்லுவோம். அப்புறம் கார்ட்டிலேஜ் எல்லாமே நம்மளுக்கு எரோஷன்ஸ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒன்னோட ஒன்று எலும்பு வந்து நம்மளுக்கு உரச ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வலிகள் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாயிரும். முடக்குவாதத்தினால காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் டிஃபார்மிட்டிஸ் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த முடக்குவாதம் ப்ராப்ளமில் பார்த்துக்கிட்டோம்னா, முட்டி வலி அப்படின்னா எந்த ஜாயிண்ட்டில் வந்து தேய்மானம் இருக்கோ அங்கே மட்டும்தான் முட்டுகள் வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கால் மூட்டில் வலிக்க ஆரம்பிக்கும், இன்னொரு கால் மூட்டை நம்ம தாங்கி தாங்கி நடக்கிறப்போ மறு காலுக்கு நம்மளுக்கு வலி வர ஆரம்பிக்கும். ஆனால் இந்த முடக்குவாதம் ப்ராப்ளம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கை விரல் மணிக்கட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாயின்ட்ஸ்லேருந்து முட்டி இடுப்பு முதுகு தண்டுவடம் அந்த மாதிரி பெரிய ஜாயின்ட்ஸ் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு சில பேர்த்துக்கு பல்ல கூட அசைக்க முடியாது, ஒரு உணவை வந்து கடிச்சு கூட மென்று சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு ஜாஸில் ஃபுல்லாக நம்மளுக்கு டைட்னஸ் ஏற்படுத்தி விட்டு அங்கேயும் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்படுத்தி விடும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோன்னா மசில்ஸ் ஃபுல்லாகவே வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், உடம்பு ஃபுல்லாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எலும்புக்குள்ள ஊடுருவி வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் ஜாயின்ஸ் மட்டும் பெயின் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து உடம்பு ஃபுல்லாக வலி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால இந்த இதனுடைய முடக்குவாதத்தோட பிரச்சனைகள் வந்து நிறைய பேர்த்துக்கு காமனாகவே இருக்காது. மோஸ்ட்லி ஒரு 80% வந்து ஜாயின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டீஃபார்மிட்டிஸ் ஏற்பட்டு ஜாயின்ஸில் பெயின் வந்து ஏற்படும். ஒரு 20% மட்டும் அவங்க வந்து வித்தியாசமான சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி ப்ரோட்டீன் எல்லாமே அவங்களுக்கு வந்து இன்க்ரீஸ்டாக தான் இருக்கும். அது எல்லாமே இருக்கிறப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அதை ஜட்ஜ் பண்ணிடலாம், இது வந்து அவங்களுக்கு வந்திருக்கிறது முடக்குவாதம் தான் அப்படின்றது. முடக்குவாதம் ஃபஸ்ட் நம்ம நாடி ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னாவே இது முடக்குவாதமாக சாதாரண மூட் வலியா அப்படின்றத நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி நம்மளுக்கு பிளட் டெஸ்ட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு தான், அது வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு வந்துருச்சா நம்மளோட இயல்பு நிலைக்கு நம்மளுக்கு மாறிடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்கு மட்டும் நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் நம்ம மெடிசன்ஸ் கரெக்டாக எடுக்கிறப்போ கண்டிப்பாக அந்த ஆயில் பாத்லாம் எடுத்துட்டு நல்லா வெயிலில் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா நின்றுட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக அந்த முடக்குவாதம் வந்து இயற்கையிலேயே நம்மளுக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா எல்லாமே நார்மலாக இருக்கும், ஆர்ஏ ஃபேக்டர் எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு வந்து வலிகள் மட்டும் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு கரெக்டாக பார்த்தோம்னா விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஏற்பட்டாலும் இந்த மாதிரி ஜாயின்ட் ஜாயின்ட் பெயின் முடக்குவாதம் மாதிரியே அவங்களுக்கு பெயின் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒரு அரை மணி நேரம் டெய்லி வெயிலில் நின்றுட்டு வந்தோம் அப்படின்னாவே அவங்களுக்கு வலிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரென்த் ஏற்றுற மாதிரியான டானிக்ஸும் அதே மாதிரி ஹீமோக்ளோபின் நல்லா கூடுற மாதிரியான மருந்துகளும் கொடுக்குறப்போ கண்டிப்பாக அவங்களுக்கும் குணமாகி வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ முடக்குவாதம் அப்படின்றப்போ நம்ம கரெக்டாக நம்ம அவங்க சொல்லக்கூடிய சிம்டம்ஸ் வச்சு நம்ம இது முடக்குவாதம் தான் அப்படின்னு ஃபஸ்ட் ஜட்ஜ் பண்ணிட்டு முதையே நம்ம சிகிச்சை முறைகள் கொடுத்தோம் அப்படின்னா முழுமையாக நம்ம கியூர் பண்ணி கொண்டுலாம். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து டைஜஷன் வந்து ஃபால்ட் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு ஏற்படக்கூடியது. அதே மாதிரி குடலில் நம்மளுக்கு கழிவுகள் நம்மளுக்கு தேங்கி அந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டாக்ஸிக் கேஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுறதுனால தான் நம்மளுக்கு இம்யூனிட்டி நம்மளுக்கு ஆல்டர் ஆகி நம்மளுக்கு இந்த பிரச்சனை நம்மளுக்கு வருது. அப்போது இந்த இதை நம்ம சரி பண்ணோம் அப்படின்னாவே இது கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இந்த ப்ராப்ளம்க்கு வந்து வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்து லைஃப் லாங் நம்ம மருந்துகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. எங்களோட மருத்துவமனையில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து லைஃப் லாங்லாம் மருந்து எடுத்து கிடையாது. இந்த முடக்குவாதம் ப்ராப்ளமுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் எடுத்துக்குவாங்க, அதுலேயே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக அவங்க சரியாயிடும், சரி பண்ணி கொடுத்துருவோம். அவங்க மருந்துகள் இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. அதனால முடக்குவாதம் ப்ராப்ளம் அப்படின்றப்போ நேச்சுரலாகவே அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய முறைகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. அதே மாதிரி நம்ம மருந்து மூலமாகவும் நம்ம சரி பண்ணுறதுக்கு மூலிகை மருந்துகள் வந்து எந்த ஒரு பக்க விளைவும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. அந்த மருந்துகள் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து நல்ல நிவாரணம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுடைய டைஜஷன் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே கம்ப்ளீட்டாக அந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு க்யூர் ஆகிடும், திரும்பியும் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி நம்மளுக்கு ஜாயிண்ட் ஏதாவது டீஃபார்மிட்டிஸ் ஏதாவது இருக்குது, இதை வீக்கம் ஏதாவது இருக்குது,
உள்ளுக்குள்ளே வந்து நம்மளுக்கு சதை வீக்கம் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸாக கொடுத்து நம்ம அந்த வீக்கத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம வெளியெடுத்துடலாம். கிட்னி ஃபங்க்ஷன்ஸை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விடுறப்போ நம்மளுக்கு தேவையில்லாத கெட்ட நீரெல்லாம் நம்மளுக்கு வெளியேறிடும். கல்லீரலை நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடுறப்போ நம்மளுக்கு தேவையில்லாத டாக்ஸின்ஸ், உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேறிடும். இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளும் சரியாக ஃபங்க்ஷன் ஆக ஆக கல்லீரல் நல்லா செயல்பட்டுச்சு அப்படின்னா பின்னாடியே நம்மளுக்கு மண்ணீரலும் நல்லா செயல்பட ஆரம்பிச்சிடும். மண்ணீரல் நல்லா செயல்பட்டுது அப்படின்னா நல்ல ரத்தம் வந்து உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். கெட்ட ரத்தம் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக டீக்ரேட் ஆகி நம்மளுக்கு வெளியேறிடும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நடக்கும்போது டைஜஷன் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக சரியாயிடும். டைஜஷன் நல்லா சரியாயிடுச்சு, நல்லா அந்த குடல் சுரப்பிகள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா இயங்க ஆரம்பிச்சிருச்சு, அது எல்லாமே நல்லா சுரந்து வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நார்மலாக டைஜஷன் நம்மளுக்கு இருக்கும். வாயு வந்து நம்மளுக்கு சுத்தமாக நம்மளுக்கு சேரவே செய்யாது. வாயு சேராமல் இருந்தது அப்படின்னாவே நம்மளுக்கு வலி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு செயினாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னா மட்டும்தான் இந்த முடக்குவாத ப்ராப்ளம் வந்து நம்ம முழுமையாக குணப்படுத்தி கொண்டு வர முடியும். ஓகே, முடக்குவாதத்தை பற்றி இன்னும் பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி கிடைச்சோட ஃபர்ஸ்ட் காலை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? விஜயலட்சுமி. எங்கேருந்து கூப்பிட்றீங்க விஜயலட்சுமி? ஓகே, எவ்வளவு ட்ரீட்மென்ட் பண்ணனும் பார்த்தா ஒண்ணு சரியாவல. எத்தனை வயசு ஆகுதுமா உங்களுக்கு? வயசு 20 வயசு ஆகுது. 20 ஆகுது. ஏதாவது ஆஸ்மா, வீசிங் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மூச்சு திணறல் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்ல மேடம். அது மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. தொண்டையில இருந்து சளி வந்து வந்துட்டே இருக்கு. சளி தான் வந்துட்டே இருக்கு. மூச்சு கொஞ்சம் விடுறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதுதான் கேக்குறேன், மூச்சு திணறல் இருக்கா, மூச்சு விடுறதுக்கு சிரமம் இருக்கான்னு கேட்டேன். கொஞ்சம் சிரமமா இருக்க மாதிரி இருக்குது. சளி ஒரு சமயத்துல நார்மலா இருக்கான், ஒரு சமயத்துல சளி துப்பிட்டு தூக்கம் இருக்க மாட்டேங்குது. சரி, ஓகே, இப்படியே விட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது ஆஸ்மா கொண்டு போய் விட்டுரும். சரியா, சளி அப்படின்றப்போ வந்து அதை கம்ப்ளீட்டா நம்ம வெளியேற்றுறதுக்கு மருந்துகள் வந்து எடுத்தாதான் நம்மளுக்கு சரியாகி வரும். அப்படி நம்ம சரியா வெளியேற்றாம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸ்னோஃபில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அதிக அளவுல நம்மளுக்கு செக்ரேட் ஆகி வந்து அந்த சுவாச குழாய், அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய லைனிங் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது தடிமன் ஆக ஆரம்பிச்சிடும். அதான் சுவாச குழாய் எல்லாமே வந்து நம்மளுக்கு தடிமன் ஆகி அது வீக்கமாகி அந்த அதில் சுற்றி இருக்க மசில்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு இறுக்கம் வந்து நம்மளுக்கு ஏற்பட்டு மூச்சு தடை, மூச்சு திணறல் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. மூச்சு திணறல் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னாவே கண்டிப்பாக ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்சல்யூட் ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து நம்ம லைனிங்கை வந்து டேமேஜ் பண்ணிட்டுருக்குன்னா தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சளியை வந்து நம்ம சரி பண்ணி விட்டு இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி விடுறப்ப தான் நம்மளுக்கு சரியாக வரும். ஒரு சில பேர்த்துக்கு லிம்ஃபோசைட்ஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும், ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸை குறைச்சிட்டு லிம்ஃபோசைட்ஸோடைய கவுண்ட்ஸை வந்து கரெக்டாக நார்மல் பண்ணி வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிடும். தாலிசாதி அப்படின்றது ஒன்று இருக்குது, தாலிசபத்திரியும் ஒன்று இருக்குது. இந்த ரெண்டையும் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கிடைச்சிது அப்படின்னா நல்லா தாலிசபத்திரி வந்து எடுத்துகிட்டு வந்து பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுட்டு நீங்கள் கண்டிப்பா நீங்க அதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்ல சளி வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, நான் தூத்துக்குடியில இருந்து சீதா பேசுறேன். ஓகே கீதா, இப்ப யாருக்காக அம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அம்மா காண்டி கேட்டு தெரிஞ்சுக்கணும். அம்மாவோட வயசு என்னமா? 52 ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எங்க அம்மாவுக்கு காலையில எந்திரிச்ச உடனே தும்மலா வருது. சரி, மூக்குல சளி இருக்கு அப்படிங்காங்க. மூக்குல இருந்து சளி வருது, மூச்சு விடுறதுல கஷ்டமா இருக்கு, விசில் மாதிரி சவுண்ட் வருது மூச்சு விடச்சல அப்படிங்காங்க. சரி, ஓகே. சைனசைட்டிஸும் ப்ராப்ளம் இருக்கு, ஆஸ்மாவும் ப்ராப்ளம் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. சரியா, இப்போ ஒரு சில பேர்த்துக்கு சளி வந்து நல்லா சேர்ந்துக்கிடுச்சு, நல்லா முகத்தில் முகப்பகுதிகளில் ஃபுல்லாக நம்மளுக்கு தேங்கிக்கிடுச்சு அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு இந்த சைனசைட்டிஸ் உடைய சிம்டம்ஸும் காமிக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே தும்மல், தும்மலுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் மூக்கிலேருந்து நீர் வடிகிறது, அதுக்கப்புறம் மூக்கு அடைப்பு,
அப்புறம் மூக்கில் வந்து நம்மளுக்கு சளி நல்லா கோர்த்துக்கிட்டு நான் பாலிப்ஸ் இந்த மாதிரி சத வளர்ச்சி மாதிரிலாம் ஏற்படுறது இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்மளுக்கு காமிக்கும். அதுலேயும் நம்மளுக்கு மூச்சு தடை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த விஸ்லிங் சவுண்டு வீசிங் சவுண்டு வருதுன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே நம்மளுக்கு சுவாச குழாயிலையும் நுரையீரல்லையும் நம்மளுக்கு தடை ஏற்பட்டால் தான் வீசிங் சவுண்ட் நம்மளுக்கு கேட்க ஆரம்பிக்கும். அப்போ ஃபுல்லாக நம்மளுக்கு நுரையீரல் ஃபுல்லாக நம்மளுக்கு சளி கோர்த்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த வீசிங் சவுண்டை வந்து நம்மளுக்கு கேட்குது. அப்போது மேலேயும் உங்களுக்கு சளி தங்கியிருக்கு, நுரையீரல்களையும் தங்கியிருக்கு, ரெண்டையும் நம்ம சரி பண்ணுற மாதிரியான சிகிச்சை வந்து ஒரே சிகிச்சையிலே நம்ம கொடுத்து முடிச்சிடலாம். நார்மலாக நம்மளுக்கு வந்து சளி கெடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து ஒரே ட்ரீட்மெண்ட் தான், அது எது அதை எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஆஸ்மாவும் நம்மளுக்கு சரியாயிடும், சைனசைட்டிஸும் நம்மளுக்கு சரியாயிடும். ஏன்னா நம்ம சளியை வந்து கரெக்டாக வெளியேற்றக்கூடிய மருந்துகள் கொடுக்குறப்போ கம்ப்ளீட்டாக பாடியில் இருக்கக்கூடிய அந்த கபம் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற்றப்பட்டுரும், கோளை எல்லாமே நம்மளுக்கு வெளியேறிடும், மோஷன் வழியாகவும் நல்லா வெளியேறிடும். அதே மாதிரி நம்மளுக்கு இருமல் மூலமாகவும் வாய் வழியாகவும் நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும், மைல்டாக வாய் வழியாக நம்மளுக்கு வெளியேறும். முக்கியமாக வந்து ஃபுல்லாக எல்லா சளிகளும் நம்மளுக்கு வந்து மோஷன் வழியாக தான் நம்மளுக்கு வெளியேறி போயிடும். ஏன்னா சளி வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து அது உற்பத்தி ஆகிற இடம், அது பிசு பிசுத்து அது உற்பத்தி ஆகிற இடமே நம்மளுக்கு குடல் பகுதிகள் தான், அதனால தான் அது வந்து மோஷன் வழியாக நல்லா எக்ஸ்க்ரீட் ஆகிடும் அப்படின்றது வந்து நம்ம தெளிவாக நம்மளால் சொல்ல முடியுது. அப்போது அந்த குடல் பகுதிகளிலேருந்து தான் நம்மளுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்குது, மந்தம் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு சளியே நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. அந்த மந்தத்தை வந்து நம்ம சரி பண்ணணும், மந்தம் ப்ரொடியூஸ் ஆகாதவாறு நம்ம நல்ல குடல் மோட்டிலிட்டி அசைவுகள் எல்லாத்தையும் நம்ம நல்லா சீர் பண்ணி விடணும். மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்துக்கிட்டோன்னா வீசிங் ரொம்ப சிவியராக இருக்க டைமு, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து சளி வந்து ரொம்ப சிவியராக இருக்க டைம் பார்த்துக்கிட்டோன்னா கான்ஸ்டிபேட் ப்ராப்ளம் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க சளி பிடிக்குது அப்படின்னாவே மோஷன் வந்து அங்கே டைட் ஆக ஆரம்பிச்சிடும், கான்ஸ்டிபேட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அதை ஃப்ரீ பண்ணி விடுறப்ப தான் நம்மளுக்கு சளி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிக்கும், கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும், அவங்களால ப்ரீத்திங் எல்லாமே ட்ரபிள் இல்லாமல் அவங்களால மூச்சு வந்து எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சுவாச குழாய்களில் வந்து நம்மளுக்கு இறுக்கங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டு அந்த சுவர்கள் வந்து நம்மளுக்கு தடிமன் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சுன்னா தடிமன் ஆக ஆரம்பிச்சிடும், தடிமன் ஆகிடுச்சு அப்படின்னாவே அதுலேருந்து மியூக்கஸ் வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மியூக்கஸும் வந்து பாதி இடத்த நம்மளுக்கு அடைச்சிக்கிறதுனால காற்று வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக உள்ளே போயிட்டு வெளியே வராது, அப்போது கேஸஸ் எக்ஸ்சேஞ்சும் நம்மளுக்கு நடக்காது, அதனால் முகம் எல்லாமே கொஞ்சம் கருக்க ஆரம்பிக்கும், உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு கருக்க ஆரம்பிக்கும். சளி தொந்தரவு கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புலையும் ஷைனிங் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே ஏற்படுத்தி விடுறது பார்த்துக்கிட்டோன்னா ஏர் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிட்டு நம்மளுக்கு சரியாக நம்மளுக்கு வந்து அப்சர்ப்ஷன்ஸ் ஆகாததுனால தான், ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு ஊடுருவி சரியாக போகாததுனால அது பிளட்ஸில் நம்மளுக்கு வந்து சரியாக கலெக்ட் ஆகாதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போது அதுக்கு தடையாக இருக்கிறது நம்மளுக்கு சுவாச குழாயும் நுரையீரல் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்களும் இறுக்கங்களும் அதில் உள்ள இன்ஃப்ளமேஷன் தான். அப்போ இது இம்யூனிட்டியை சரி பண்ணால் மட்டும்தான் இதை வந்து சரி பண்ண முடியும். இம்யூனிட்டியை நல்லா பூஸ்ட் பண்ணி கொண்டு வரப்போ தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஈஸ்னோஃபில் கவுண்ட்ஸ் நம்மளுக்கு நல்லா குறைஞ்சி நல்ல இம்யூனிட்டி பவர் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். சளி இந்த மாதிரி தொந்தரவுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து மிளகரணை வந்து எடுத்துகிட்டு வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு இலைகள் வந்து எடுத்துக்கிட்டு அது நல்லா ஒன்றா ரெண்டாக இடித்து போட்டு தண்ணி ஒரு நாலு டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி அது நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஒரு 30 ml டு 50 ml நல்லா வத்த வச்சு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு சளி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. நம்ம அந்த மிளகரணை இலையை வந்து சும்மா நம்ம லேசாக நம்ம வாயில் போட்டு நம்ம மென்னாவே அது அந்த அளவுக்கு நம்மளுக்கு காட்டம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் நம்ம வந்து இதை டிகாஷனாக கொதிக்க வச்சு சாப்பிட்றப்போ அந்தளவுக்கு காரம் வந்து நம்மளுக்கு இருக்காது, அது கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சளியை வந்து நல்லா க்யூர் பண்ணி கொடுத்துரும். இன்னும் நல்லா சளி நல்லா வேகமாக நம்மளுக்கு சரியாகணும் அப்படின்னா அந்த மிளகரணை எடுத்த டிகாஷனில் வந்து சுத்தமான மலைத்தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சளி வந்து சீக்கிரமே சரியாக ஆரம்பிச்சிடும். நார்மலாக கோல்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே வந்து 3-5 days இல்லாட்டி 7 days இல்லாட்டி 10 days ஒரு 10 நாள் வரைக்கும் இதை கஷாய மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தாவே சளி வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும். க்ரானிக்காக இருக்குது ஆஸ்மா தொந்தரவு இத்தனை வருஷமாக இருக்குது, சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இத்தனை வருஷமாக இருக்குது அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள், இந்த இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக வந்து நிரந்தரமாக க்யூர் பண்ணி கொண்டு வரலாம். நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள்னால எப்படி அது திரும்ப வராமல் இருக்குது, நோய் எப்படி நம்மளுக்கு திரும்ப வராமல் இருக்குது அப்படின்னா உள்ளுறுப்புகள் செரிமான உறுப்புகள் அதே மாதிரி எல்லா உறுப்புகள் அந்த ராஜ உறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம வந்து செயல்பட வச்சுருவோம், அதனுடைய செயல்திறனை வந்து நம்ம அதிகப்படுத்தி விட்டுருவோம்.
நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கப்போ எந்த ஒரு கழிவுகள் எந்த ஒரு டாக்ஸின்ஸ் நம்ம உடம்புல வந்து தேங்காது. அப்படி இருக்கிறப்போ நம்மளுக்கு நல்ல உறுப்புகளும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகிறப்போ நுரையீரல் எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறப்போ சளியும் நம்மளுக்கு வந்து தேங்காது. அதே மாதிரி செரிமானம் ப்ராப்ளம் இல்லாமல் நம்மளுக்கு இருக்கிறப்போ மந்தம் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம நல்லா ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம சீர்படுத்திட்டோம் அப்படின்னாவே சளி வந்து நம்மளுக்கு உற்பத்தி திரும்ப ஆகாது. ஒரு தடவை நல்லா கியூர் ஆகிடுச்சு அப்படின்னாவே முழுமையாக நம்மளுக்கு வந்து கியூர் ஆகி வந்துடும். அந்தளவுக்கு நம்ம இம்யூனிட்டி பவர் எல்லாத்தையும் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம். வெளியே இருந்து ஏதாவது கிருமிகள் ஏதாவது உள்ளே நம்ம பாடியில் வந்து என்ட்ரு ஆச்சு அப்படின்னா கூட அந்த இம்யூனிட்டி பவர் முன் வந்து நம்மளுக்கு அதை ஃபுல்லாக அழித்து டெஸ்ட்ராய் பண்ணிடும். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக சிகிச்சை முறைகள் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. நான் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்னால எந்த சைடு எஃபெக்டும் ஏற்படாது. மூலிகை மருந்துகள் வந்து ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எடுக்க எடுக்க நம்ம உடம்பு வந்து நல்லா கல் மாதிரி நம்மளுக்கு ஆகும். காயக்கற்ப மூலிகைகள் எல்லாமே கலந்து தான் மருந்துகள் தயார் பண்ணியிருக்கோம். அந்த மூலிகைகள் வந்து நம்ம லைஃப் லாங் எடுத்துக்கிட்டாலும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் நம்மளுக்கு ஏற்படுத்தாது. ஏன்னா காயக்கற்ப மூலிகைகள் வந்து நம்ம அது எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அது முறைப்படி சாப்பிடணும். இந்தந்த மூலிகைகளை வந்து இந்தந்த மாதிரி தான் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கும். அது முறைப்படி நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து எப்போதுமே நம்மளுக்கு வந்து உடம்பு வந்து பிரச்சனை இல்லாமல் நோய் இல்லாமல் நம்ம நீண்ட நாள் நம்ம வாழலாம் அப்படின்றது சித்தர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த முறைப்படி தான் நம்ம மருந்துகள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் சைட் எஃபெக்ட் எதுவும் ஏற்படுத்தாது. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் ஏற்படுத்தாது. முழுக்க முழுக்க ஃபுல்லாமே மூலிகை மருந்துகள் தான். எந்த ஒரு கெமிக்கல்ஸ் வேதிப்பொருட்கள் ரசாயனங்கள் எதுவுமே மருந்துகளோட கலக்கிறது கிடையாது. அதனால் மருந்துகளும் நம்மளுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தாது. ஒரு தடவை நல்லா கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னாவே முழுமையாக கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஆஸ்மா இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே கரெக்டாக ஒரு 3 to 6 months அவங்க கரெக்டாக சிகிச்சை முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா முழுமையாக இந்த ப்ராப்ளமை கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இன்ஹேலரு நாசல் ஸ்ப்ரே இந்த மாதிரி அடிக்கிறது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக என்ன பண்ணாலும் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு சில பேர்லாம் அடங்க முடியாமல் வீசிங்க இருந்தது நடக்க முடியல அப்படின்னா நரம்பூசி தான் போடுவாங்க. அது டெய்லி போட்டால் தான் அவங்களால வந்து இயங்கவே முடியும். அந்த அளவுக்கு சிவியராகவும் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வெறும் இந்த மூலிகை மருந்துகள் கொடுத்தே நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இன்ஜெக்ஷன் இன்ஹேலர்ஸ் எதுவுமே இல்லாமல் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க. பிராங்கியெக்டாசிஸ் அட்டிலெக்டாசிஸ் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு கூட எங்களுடைய மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த மாதிரி பேஷண்ட்டுமே வந்து நார்மலாக இருக்காங்க. அப்போது சாதாரணமாக ஆஸ்மா சைனோசைட்டிஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளாக கொடுத்துட்டு இருக்கோம். நல்ல மூலிகை மருந்துகளும் இருக்குது. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? மேடம், பேர் செந்தில்குமார். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க செந்தில்குமார்? என்னன்னு லெஃப்ட் சைடுல வந்து உள்ள போக மாட்டேங்குது, ரைட் சைடுல திரும்பி நான் சாப்பிட்டா உள்ள போகுது. ஓகே, மோஸ்ட் ப்ராப்ளி அப்படிலாம் இல்ல. மோஸ்ட் ப்ராப்ளி வந்து நமக்கு ஃபுட் பைப் வந்து ஒரே பைப்பா தான் நமக்கு இருக்கும், சரியா? ஓகே, எஸ் மா. ரெண்டாலாம் இருக்காது. மேபி உங்களுக்கு அங்க ஏதாவது இரிட்டேஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே இருந்துச்சு அப்படினா கொஞ்சம் நேர்ல மருத்துவமனை வந்து பாருங்க. ஏதாவது பிளாக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றத நம்ம பாத்துக்கலாம். டான்சில்ஸ் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? சளி அடிக்கடி பிடிக்கிற தொந்தரவு இருக்கா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நார்மலா இருக்கு. அதெல்லாம் எதுவும் இல்ல. ஒரு சில பேர்த்துக்கு உணவு சரியா விழுங்க முடியல அப்படின்னா தொண்டை பகுதிகளில் ஏதாவது சதை வளர்ச்சி மாதிரி உங்களுக்கு காணப்படலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து ஸ்வாலோயிங்க்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும், சரியா? நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நீங்க நேர்ல கூட வந்து பாருங்க என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரியான சிகிச்சை கொடுக்கலாம், சரிங்களா? ஓகே, தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? தேவா. எங்க இருந்து கூப்பிடுறீங்க தேவா? விழுப்புரம். விழுப்புரம். ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அவங்க வயசு? ஓகே, ஃபைன், உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார். ஐயா வணக்கம். ஹலோ,
சார் உங்களோட வாய்ஸ் கிளாரிட்டியால நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கு, அதை தொடர்ந்து கொஞ்சம் தெளிவா பேசலாம் சார். ஆமா மேடம், அவங்களுக்கு நீர்க்கட்டி ப்ராப்ளம் இருக்கா, அது செம்பலா ஏதாவது ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணலாமா, எப்படி அதோட என்னன்னு கேட்கலாம். கண்டிப்பா சரி பண்ணிடலாம். இப்ப அவங்களுக்கு பீரியட்ஸ் இரெகுலரா இருக்கா? இரெகுலரா இருக்கு இப்ப. ஆமா இரெகுலரா இருக்கு. டேப்லெட் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் பீரியட்ஸ் வந்து ஒண்ணும். டேப்லெட் எடுத்து வருது அப்படின்னா ஓவுலேஷன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஓவுலேஷன் நடக்காது. எண்டோமெட்ரியம் மட்டும் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்டை கொடுத்து செட் பண்ண வைப்பாங்க. அது ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு 5 நாள் 10 நாள் நம்ம எடுத்துட்டு அதை விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்டோமெட்ரியம் லைனிங் வந்து நம்மளுக்கு ஷெட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வர வச்சிருப்பாங்களே தவிர, நார்மலாக நம்மளுக்கு அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த கரு முட்டை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து நல்லா நம்மளுக்கு முதிர்ச்சி அடைஞ்சு அது வெளியே வெடிச்சு வந்து நம்மளுக்கு அது கர்ப்பப்பைக்குள்ள விழுந்து அதுக்கப்புறமா நம்மளுக்கு அதுலேருந்து வரக்கூடிய அந்த மிச்சம் மீதி பார்ட்டிகல்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ப்ரொஜெஸ்ட்ரான் தான் நம்மளுக்கு வந்து யூட்ரஸ் லைனிங்கில் வந்து நம்மளுக்கு ஆக்ட் பண்ணி அதை வந்து ஷெட் பண்ணி விடும் சரிங்களா. அந்த மாதிரி ப்ராசஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்காது, வெறும் ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட் கொடுத்து உங்களுக்கு பீரியட்ஸ் வர வச்சுருப்பாங்க. அப்போது நம்ம நீர்க்கட்டி எல்லாமே இருக்குது அப்படின்னா ஓவரியில் நம்மளுக்கு பிரச்சனை இருக்குது. ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஓவரியில் வந்து சரிவர எல்லா ஃபாலிகுல்ஸும் வந்து அட் அ டைத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அது வளர்ந்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அப்படி ஸ்டாப் ஆகிறப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறைய ஃபாலிகுல்ஸ் வந்து நீர்னால சுற்றி நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு ஸ்கேனில் வந்து நம்மளுக்கு தெரியும். அப்போது அந்த ஃபாலிகுல்ஸ் எல்லாமே நீர் கோர்த்துட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக சின்ன சின்ன கருமுட்டை நம்மளுக்கு இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஸ்டாப் ஆகுறதுனால அது அப்படியே உள்ளுக்குள்ளே இருந்துக்கும். அப்போ அது வெளியே வந்து நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் எல்லாமே நம்மளுக்கு வந்து செக்ரெட் ஆகி வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அடுத்து பீரியட்ஸ் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். அப்படி இல்லாதப்போ நம்மளுக்கு வந்து எண்டோமெட்ரியம் லைனிங் மட்டும் நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வளரும், ஒரு சில பேர்த்துக்கு வளராமல் அப்படியே இருக்கும். அப்போ என்னாகும் அப்படின்னா ஓவமும் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகாததுனால பீரியட்ஸ் நம்மளுக்கு வந்து டிலே ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் ஹார்மோன் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு நடுவில் ஸ்பாட்டிங் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். 30 டேஸ் 40 டேஸ் தாண்டிடுச்சு அப்படின்னாவே ஒரு 45th டேலேருந்து 60th டேலேருந்து ஸ்பாட்டிங் மாதிரி ஏற்பட்டு அப்புறம் பீரியட்ஸ் நம்மளுக்கு ஹெவியாக இருந்து ஒரு சில பேர்த்துக்கு அந்த பீரியட்ஸே வந்து 30 டேஸ்லேருந்து இருக்கலாம், 30 டேஸ் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கலாம். ஒரு சில பேர்த்துக்கெலாம் பீரியட்ஸ் ஒரு தடவை 6 மாதமாக வரவே இல்லை, திடீர்னு இப்போ தான் வந்துச்சு, ஆனால் வர்றப்போ பார்த்துக்கிட்டோன்னா 2 மாதமாக பீரியட்ஸ் எனக்கு போய்கிட்டு இருக்கு, இப்போ வரைக்கும் எனக்கு ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்குன்னா பேஷண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளமும் நம்மளுக்கு நீர்க்கட்டி பிரச்சனையை நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். ஒரு சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டோம்னா 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க பீரியட்ஸ் வரும், ஆனால் நார்மலாக வந்துட்டு ஒரு 3 to 5 டேஸில் வந்துட்டு விட்டுரும். ஆனால் அவங்களுக்கு வந்து உடம்பு வந்து வெயிட் போட்டுட்டே இருக்கும், ஏன்னா இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கனால மாதம் மாதம் நம்மளுக்கு அந்த கழிவுகள் நம்மளுக்கு வெளியேறதுனால உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் போட்டே இருக்கும். இந்த மாதிரி பிசிஓடி கண்டிஷனில் வந்து ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டோன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒரு சில பேர்த்துக்கு பிசிஓடி இருக்கும், ஆனாலும் அவங்களுக்கு வந்து கரெக்டாக ஹார்மோன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனாலையும் அவங்க ஒர்க் அவுட் ஏதாவது நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் ஒரு ஓவம் மட்டும் நல்லா முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா வெடிச்சு வெளியே வந்து ஓவுலேஷன்லாம் நல்லா நடந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். பிசிஓடி இருந்தாலும் நார்மலாக அவங்களுக்கு வந்து கருமுட்டை நல்லா முதிர்ச்சி அடைஞ்சுன்னா பீரியட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து நிறையா இருக்குது. அவங்க எந்த மாதிரி இவங்களுக்கு இருக்குது, இவங்க உடம்புல என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, வெயிட் எல்லாம் எப்படி இருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு கரெக்டாக நம்ம வந்து பீரியட்ஸ் வரலை அப்படின்னா வர வச்சுட்டு பீரியட்ஸ் அப்போது நம்ம எடுக்கக்கூடிய தைலத்தை வந்து கரெக்டாக முறைப்படி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பீரியட்ஸ் நல்லா ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். 2-3 பீரியட் சைக்கிள்ஸ் வந்து நம்மளுக்கு தொடர்ச்சியாக வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த டைம் வந்து அந்த ஆயிலை உள்ள நம்ம இன்டர்னலாக நம்ம எடுக்க சொல்லுவோம். அது மட்டும் ரெகுலராக ஒரு 2 to 3 சைக்கிள்ஸ்க்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாவே பிசிஓடி ப்ராப்ளம் எல்லாமே கம்ப்ளீட்டாக கியூர் ஆகிடும். அந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து நல்ல முழுமையாக கியூர் பண்ணக்கூடிய மூலிகை மருந்துகள் இருக்குது. கண்டிப்பாக ஸ்கேன் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸ்பெசிஃபிக்டாக. அதே மாதிரி மல்டிபிள் இம்மெச்சூர் ஃபாலிகுல்ஸ் நோட்டட் ஓவர் தி ஓவரி இல்லாட்டி நோட்டட் இன் தி பெரிஃப்ரி ஆஃப் தி ஓவரி, இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி என்ன மாதிரி ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம சிகிச்சை கொடுத்ததுக்கப்புறம் ஓவரிஸ் நார்மல், யூட்ரஸ் நார்மல், எல்லாமே நார்மல் பண்ணி கொடுத்துருவோம். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்து சிகிச்சைகள் வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நார்மல் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால இதை பற்றி நம்ம வரி பண்ணிக்கவே வேண்டாம். பிசிஓடி ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என்னோட பேர் ஜெசிமா. எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க?
தேனி மாவட்டம் கம்பம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட குழந்தைக்காக. அவங்க வயசு? 3 வயசு. ஓகேம்மா, அவங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. சளி அதிகமா இருக்குமா? சரிம்மா. அட்மிஷன் ப்ராப்ளம் வரும் அடிக்கடி. சரி, டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், பிரைமரி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே, 2 மந்த்ஸ் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் அடிக்கடி இருமல் வருது, சளி அதிகமா இருக்க குழந்தை இருந்த மாதிரி இருந்தது. அடிக்கடி வீசியும் வந்துகிட்டே இருக்கு. அம்மா, எந்த ஊர்ல இருக்கீங்க? தேனி மாவட்டம் கம்பம். தேனி. ஓகே, நம்ம தேனியில வந்து எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. அந்த ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து கிராஜுவலா நம்ம குறைச்சி கொண்டு வந்துடலாம். சரியா, நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சின்ன குழந்தைங்க அப்படின்றதுனால கொஞ்சம் மருத்துவமனை போய் நாங்கள் கொடுக்கக்கூடிய டோசேஜ் வரைக்கும் கரெக்டாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். பிரைமரி காம்ப்ளெக்ஸ் தான் பின்னாடி நம்மளுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கெலாம் வந்து டியூபோக்ளோசிஸாக வரதுக்கெலாம் வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஆஸ்மாவாக வரது கூட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம் சின்ன வயசில் இருக்குது அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து உள்ளுக்குள்ள லங்ஸ்லலாம் வந்து ஃபைப்ரோட்டிக் ஸ்டான்ஸ் அந்த மாதிரி நோடியூல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால இப்போ ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் மருந்துகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் பண்ணாது. அதை பண்ணிட்டு வந்தீங்கனாவே எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது, இருமலும் இருக்காது, உங்களுக்கு சளியெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேறிடும், நார்மல் ஆகிடும், வீசிங் எதுவும் இருக்காது. அப்புறம் நீங்கள் அந்த மருந்துகளை வந்து எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வீசிங் இருந்துச்சுன்னா நம்ம ஏதாவது நம்மளுக்கு பயம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மருந்துகளை வந்து நீங்கள் உங்கள் பயத்தினால நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சரியாக சரியாக நீங்களே தைரியமாக விட ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளுக்கு சரியாயிடுச்சுல்ல, இனிமேல் நம்ம எதுக்கு மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிராஜுவலாக அந்த மாதிரி விட ஆரம்பிச்சிருவீங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும், நல்ல ஒரு முழுமையான ஒரு தீர்வும் கிடைக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் சளி தொந்தரவு எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு மற்ற மருத்துவம் நம்மளுக்கு வந்து சரிபட்டு வராது. முறையான மூலிகை மருத்துவம், அதுவும் சளியை வெளியேற்றுற மாதிரியான மருத்துவம் மட்டும்தான் கண்டிப்பாக சரிப்படுத்தி கொடுக்கும், முழுமையாகவும் சரி பண்ணி கொடுக்கும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் கவிதாங்க, நாங்க உடுமலைப்பேட்டையில இருந்து பேசுறோம். ஓகே கவிதா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்களுக்கு ஹஸ்பண்டுக்கும் என் தம்பிக்கும் கேட்கணும் மேடம். ஓகேமா, அவங்களோட வயசு என்னன்னு சொல்லிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு வயசு 54 ஆகுதுங்க. சரிமா. அவங்களுக்கு சளி பிரச்சனையா இருந்துச்சு, நீங்க டிவில பார்த்து இந்த ஆடாதோட இதெல்லாம் குடுத்தேன், கொஞ்சம் நின்னுக்குச்சுங்க சளியில. நெத்தியெல்லாம் எரியுதுன்னு சொல்றாங்க, கண்ணு இமைச்சியில எரியுதுங்கிறாங்க. அந்த பிரச்சனை கேட்கணும். என் தம்பிக்கு வந்து இந்த ஸ்டோன் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப போய் தான் ரெண்டு நாள் ஆச்சுங்க, அந்த ஸ்டோன் பெருசா திடீர்னு வயிறு வலி வந்துச்சு. டாக்டர் போய் செக் பண்ணும்போது ஸ்டோன் பெருசா இருக்கு, அதை ரிலீஃப் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. உடனே அவங்க திருப்பூர்ல இருக்காங்க, அது உடனே இது பண்ணிட்டாங்க. அது வராம என்ன பண்றது? இல்லை உங்களை வந்து பார்க்க முடியுமா? பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். பொள்ளாச்சியில் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, திருப்பூர்லேயும் எங்களோட மருத்துவமனை இருக்குது, எங்கனாலும் வந்து பார்க்கலாம். சரியா, இப்போ உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கண் எரிச்சல், கீழே எரிச்சல்லாம் இருக்குது அப்படின்னா ஆயில் பாத் மட்டும் எடுக்க சொல்லுங்கள். ஓவர் ஹீட்னால தான் எரிச்சல் வந்து ஏற்படும். கண்ணில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டது அப்படின்னாவே உஷ்ணத்தினால தான் நம்மளுக்கு ஏற்படும். அப்படி இல்லாட்டி கல்லீரல் ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஏற்பட ஆரம்பிக்கும். மேபி ஏதாவது ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிங்க. ஆயில் பாத் வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க சொல்லுங்கள். ஆயில் பாத் எடுத்தாவே இது வந்து சரியாக போயிடும். அதே மாதிரி ஸ்டோன் ப்ராப்ளம் எல்லாமே எவ்வளோ பெருசாக கல் இருந்தாலும் சரி, பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, அறுவை சிகிச்சை ஃபஸ்ட்டு பண்ண வேண்டாம். ஸ்டோன் வந்து நகர்ந்து வரப்போ நம்மளுக்கு தாங்க முடியாத வலியை தான் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விடும். அதே ஸ்டோனையே நமக்கு வந்து மூலிகை மருந்துகள் இருக்குது. ஒரு ஸ்டோனை வந்து நம்மளால் வந்து அதை உடச்சும் எடுக்க முடியும், அதை கரைச்சும் எடுக்க முடியும். எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல், சர்ஜரியே இல்லாமல் இதை சரி பண்ணி கொடுக்க முடியும் நம்மளால். அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு எங்ககிட்ட மருத்துவமனையில். ஸ்டோனுக்கெல்லாம் மருந்துகள் எடுத்தவங்களுக்குலாம் நல்ல 2-3 வீக்ஸ்க்குள்ளேயே வந்து நிரந்தரமாக நாங்கள் கியூர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சளி ப்ராப்ளம் அடிக்கடி ஏதாவது இருந்துகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஸ்டோன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அப்போ அந்த நுரையீரல் நல்லா நம்ம சரிவர நம்ம ஃபங்க்ஷன் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆகாது. கிட்னி ஃபங்க்ஷனையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் நல்லா கரெக்டாக நடந்துட்டுச்சு அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப நம்மளுக்கு ஃபார்ம் ஆகாது, வாய்ப்புகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம மூணாவதாக வந்து உணவு பழக்கங்களை வந்து நம்ம கொஞ்சம் நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும். எந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா அதிகமாக இன்செக்டிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், பூச்சிக்கொல்லி மருந்துகள்,
உபயோகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருள்கள் மட்டும் நம்ம கொஞ்சமாக நம்ம தவிர்த்துக்கணும். அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே திரும்ப நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்படவே செய்யாது. அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் நல்லா குடிக்கணும், தண்ணி தேவையான அளவு நம்ம குடிச்சுக்கணும். பாடிக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, உடம்பு நம்மளுக்கு டீஹைட்ரேஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்ம குடிக்கும்போது ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு ஏற்படாது. அதே மாதிரி நார் சத்து உள்ள காய்கறிகள், நீர் சத்து உள்ள காய்கறிகள் இந்த ரெண்டையுமே தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு இருக்க போவோம், நம்மளுக்கு ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ் இருக்காது, யூரினோட அவுட்புட்டும் நல்லாயிருக்கும், எந்த ஒரு கழிவுகளும் உள்ளே தங்காது. ஸ்டோன்ஸ் எல்லாமே கழிவுகள், உப்பு, அந்த சால்ஸ், கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு உள்ளே நம்மளுக்கு தேங்கிறதுனால தான் நம்மளுக்கு ஸ்டோன்ஸ் வருது. ஸ்டோன்ஸ் வந்தாலும் அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வரலாம். 4 mm, 5 mm, 6 mm சைஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்தில் ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து சரி பண்ணி கொண்டு வரலாம். திரும்ப ஒரு 1 week இல்லாட்டி 2 weeks கழிச்சு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஒரு ஸ்டோன்ஸ் கூட உள்ளே இருக்காது, அந்த அளவுக்கு ஸ்டோன்ஸ் கரைஞ்சி வெளியேறிடும். அதே மாதிரி ஒரு 7 mm, 8 mm, 10 mm இந்த அளவுக்குலாம் இருக்குது, 1 cm அளவுக்குலாம் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா 1 month எடுக்கிறப்போ கண்டிப்பாக அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கரைஞ்சிரும். ஒரு சில பேர்லாம் 2 cm, 3 cm, 4 cm அதெல்லாம் கிட்னிக்குள்ளே அந்த ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும், அந்த மாதிரிலாம் ஸ்டோன் சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் வரைக்கும் சிகிச்சை எடுத்துட்டு திரும்ப அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன கல் கூட இருக்காது, அந்த அளவுக்கு நல்ல ஸ்டோன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா நம்மளுக்கு கியூர் ஆயிரும். நிறைய பேர் எங்களுடைய மருத்துவமனையில வந்து ஷார்ட் டேர்ம் பீரியட்ல தான் ஸ்டோன்ஸை வந்து நாங்கள் கியூர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம், கண்டிப்பா சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்த கோளரும் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வணக்கம், சொல்லுங்க. எனக்கு வந்து மோஷன் பிரச்சனை இருக்கு மேடம். காலையில டாய்லெட் போறேன்னா கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப போறதா இருக்கு. சாப்பிட்டாலும் வயிற்றுல ஆதாரம் கொஞ்சம் ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு அப்புறம் திரும்ப போற மாதிரி வருது. ஓகே, இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை போகுது? ஒரு 3-4 times போகுது மேடம். ஓகே, மைல்டா இப்பதான் உங்களுக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுக்கு. அது ஃபர்ஸ்ட் இந்த மாதிரிதான் இருக்கும், சாப்பிட்டோன்னே மோஷன் போற மாதிரிதான் இருக்கும். அப்புறம் இது அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க, கவனிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அடுத்து ரொம்ப தண்ணி குடித்தா கூட உங்களுக்கு மோஷன் போக ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி இருக்கும். இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இது வந்து குடலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள்னால தான் இது வருது. பாக்டீரியாஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாமே வருது. கூடவே சேர்ந்து அந்த ப்ராப்ளம் இருக்கிறப்போ அல்சர், அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் இதுவும் நம்மளுக்கு சேர்ந்துக்கும். ரெண்டுமே நம்மளுக்கு சேர்ந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு வந்து ஏற்படுத்தி விட்டுட்டே இருக்கும். சரியா? சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகளில் மாசிக்காயின்னு ஒரு இது இருக்குது, அந்த மூலிகை மட்டும் எடுத்துகிட்டு வந்து நல்லா கொட்டை எல்லாத்தையும் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா நீங்கள் பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. அதை பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாவே நல்லா பவுடர் மாதிரி நல்லா பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னாவே நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் இல்லாட்டி 2 spoon ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சதுக்கப்புறம் அதை நைட் படுக்க போகிறப்போ ஒரு 30 mL ஹாட் வாட்டர் நல்லா கரைச்சி 1 spoon பவுடர் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி அதை குடிச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் காலையிலையும் ஒருக்க குடிச்சுக்கோங்க, 2 வேளை கூட குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு வந்தீங்க ஒரு 10-15 days மட்டும் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு சரியாயிடும். சப்போஸ் அது சரியாகலை, இன்னமும் எனக்கு ப்ராப்ளம் அது மாதிரி தான் இருக்குது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி லூஸ் மோஷன் ப்ராப்ளமும் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது அப்படின்னா மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரி பண்ணி கொண்டு வரலாம். எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரத்துலேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது, வேலூர்லேயும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. எது உங்களுக்கு பக்கமோ அங்கே நீங்கள் போய் பார்த்து சிகிச்சை எடுத்துக்கலாம், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஒரு தீர்வு வந்து எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் எந்த ஒரு நோய்களாக இருந்தாலும் நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம், பயப்பட தேவையில்லை. எல்லாத்துக்குமே நம்மள்கிட்ட மூலிகை மருந்துகள் வந்து இருக்குது, நல்ல மருந்துகளும் இருக்குது, கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக தலைமுறையாக வைத்தியம் பண்ணிகிட்டு இருந்த குடும்பம் தான் இப்போது பல ஆண்டுகளாக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை அப்படின்ற பேரில் வைத்தியம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். எல்லா முறையான சித்த மருத்துவம் தான் பண்ணிகிட்ருக்கோம்.
எந்த ஒரு கலப்பட மருத்துவமும் நம்ம பண்ணுறது கிடையாது. முழுமையாக மூலிகை மருந்துகளை வச்சே தான் நம்ம நோய்களை வந்து பூரணமாக குணப்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. 35 மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சிகிச்சை முறைகள் தான் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு பேஷண்ட் உள்ளே வந்தோடனே அவங்களுக்கு நாடியை பார்த்துட்டு தான் அவங்க நோயை வந்து என்ன அப்படின்றத கணிச்சிட்டு அதுக்கேற்ற மாதிரியான முறையான சிகிச்சை முறைகள் வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு மருந்துகளையும் வந்து நம்ம எடுக்கிறப்போ வந்து கரெக்டாக நம்ம வந்து எந்த மாதிரி நம்ம டோசேஜ் கொடுக்குறோமோ எந்த மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறோமோ அது மாதிரி கரெக்டாக சரிவர எடுத்துகிட்டு வாங்க. அதே மாதிரி உணவு பழக்கங்களும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கொடுப்போம், அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நோயிலேருந்து நம்ம முழுமையாக நம்ம விடுபட்டுடலாம். அதே மாதிரி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஒரு குறைந்தது ஒரு 3 to 4 months மருந்துகள் எடுக்கும்போது தான் அது திரும்ப நம்மளுக்கு வராமல் இருக்கும். ஏன்னா மருந்துகள் எடுக்கிற ஒரு 1 to 2 weeks நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிடும். ஆனாலும் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு திரும்ப வரவே கூடாது. லைஃப் லாங் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து திரும்ப வரக்கூடாது. ஸ்டோன் ஒன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சுன்னா அது திரும்ப வரக்கூடாது. ஆஸ்மா நம்மளுக்கு வந்துருச்சு, அது நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துட்டோம்னா அது நம்மளுக்கு திரும்ப வரக்கூடாது. இந்த மாதிரி திரும்ப வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தொடர்ந்து ஒரு 3-4 மருந்துகள் வந்து எடுக்கும்போது தான் கம்ப்ளீட்டாக அது வந்து கியூர் கிடைக்கும், நம்மளுக்கு திரும்பியும் நம்மளுக்கு வராது. அந்த அளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் எங்களுடைய மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான சிகிச்சைகள் தான் கொடுக்குறோம். எல்லா மருத்துவமனையிலையும் நல்ல அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கரெக்டான சிகிச்சை முறைகள் வந்து எல்லா மருத்துவமனையிலையும் கொடுப்பாங்க. ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். தஞ்சாவூர்ல இருந்து காயத்ரி பேசுறேன். ஓகே காயத்ரி, இப்போ யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னம்மா? 28. ஓகே, டாக்டர் லைன்ல தான்மா இருக்காங்க, பேசலாம். அம்மா வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம், எனக்கு மே மாதம் பிஎம்சி ஆச்சு மேடம். அதுக்கப்புறம் அவங்க அடுத்த மாதம் வந்து தானாவே பேச வந்துச்சு. அதுக்கடுத்த மாதம் தாங்களும் சாப்பிட்டு டாக்டர் காமிச்சு வந்துச்சு. அதுக்கு அடுத்த மாசம் வந்து 2 தள்ளி தள்ளி வந்துச்சு. போன மாசம் 8 கழிச்சு வந்துச்சு. சரி, தெரியல மேடம். தைராய்டு இருக்கா? தைராய்டுக்கு மெடிக்கேஷன்ஸ் ஏதாவது எடுத்துட்டு இருப்பீங்க, அதனால தான் இந்த மாதிரி இர்ரெகுலராக இருக்குது. தைராய்டை நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னா பீரியட்ஸ் ரெகுலர் ஆகிடும், சரியா? ஒரு சில பேர்த்துக்கு தைராய்டு ப்ராப்ளம்னாலையும் பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். தைராய்டு நார்மல் ஆகிடுச்சுன்னா பீரியட்ஸ் சரியாயிடும். தைராய்டு நார்மல் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெயும் தேங்காய் பாலும் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் ஒரு 30 ml எடுத்துக்கோங்க, இல்லாட்டி 20 ml எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் கோகோனட் ஆயில், நல்ல செக்கில் ஆடின கோகோனட் ஆயில் வந்து அதில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதில் உள்ள லாரிக் ஆசிட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தைராய்டு கிளாண்டு வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி கொய்யா இலை, சீதா இலை இதெல்லாம் வச்சு கஷாயம் டிகாஷன் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் தைராய்டு வந்து நல்லா நார்மலாக ஆரம்பிக்கும். நார்மல் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய டேப்லெட்ஸை வந்து குறைச்சிட்டு வாங்க. ஒரு ஸ்டேஜில் தைராய்டு கிளாண்ட் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். தைராய்டு கிளாண்ட்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா பிட்விட்ரி கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கணும். இப்போ பிட்விட்ரி கிளாண்ட்லாம் நல்லா நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா ஆயில் பாத் தான் ரொம்ப முக்கியம். ஆயில் பாத் எடுக்கிறப்போ நம்மளுடைய உடம்பு சூடு எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். தலையில் இருக்கக்கூடிய அந்த பிட்விட்ரி கிளாண்டும் நம்மளுக்கு நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம்னா எக்ஸசைஸ் அடுத்த மூலையாக பண்ணணும், ஆசனங்கள் பண்ணணும். புயங்காசனம் இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் நம்ம பண்ணுறப்போ இந்த தொண்டை பகுதி நம்மளுக்கு நல்லா விரிவடைச்சு கொடுக்குறப்போ தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு நல்லா சுரக்க ஆரம்பிக்கும், நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தைராய்டு வந்து நார்மல் பண்ணி கொண்டதெல்லாம். யோகாசனம் டெய்லி செய்கிறவங்களுக்கு தைராய்டு கிளாண்ட்ஸ் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். அது யோகா பண்ண தைராய்டு இருக்க பேஷண்ட்ஸ் வந்து யோகா முறைப்படி சரி பண்ணவங்களுக்கு நல்லாவே தெரியும். பர்சனலாக அனுபவித்தா மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு இருக்குது அப்படின்றத வந்து தெரியும். அப்போது தைராய்டு எல்லாமே வந்து நம்மளுக்கு லைஃப் லாங் மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த நோயினாலும் அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. எல்லா நோய்களுக்கும் தீர்க்கக்கூடிய வழிகளும் இருக்குது. அப்படி இருக்கப்போ நம்ம எந்த நோய்க்கும் நம்ம காலம் ஃபுல்லாக நம்ம மருந்துகள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்கும் அப்படின்னு நம்ம தேவையே கிடையாது. கரெக்டாக மூலிகை மருந்துகள் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். தைராய்டு ப்ராப்ளமுக்கும் எங்களுடைய ஆஜயர் ஹெர்பல் மருத்துவமனையில் நிரந்தரமான ஒரு தீர்வு, முழுமையான தீர்வு வந்து தொடர்ந்து 4 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்டே பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் டாக்டர்.
வணக்கம், டாக்டர் லைன்ல தான் இருக்காங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. என் பேர் அமுல், சிதம்பரத்துல இருந்து பேசுறாங்க. ஓகே, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். வயசு 43. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னமா? மூட்டு வலி பத்தி கேட்கணும் மேடம். ஓகே ஃபைன். அம்மா வணக்கம். வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சோத்துக்கால் மூட்டு வலி வந்தது மேடம். அது டாக்டர்கிட்ட போய் கொஞ்சம் சரியாச்சுங்க. அடுத்தது வந்து மூட்டுக்கு கொஞ்சம் வீக்கம் மாதிரி தொழுக்கு தொழுக்குன்னு இருந்துச்சுங்க. அது அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப என்னன்னா ரொம்ப எல்லா ஜாயின்ஸுமே வலி அதிகமா இருக்குங்க மேடம். அப்புறம் வந்து உடம்பெல்லாம் ஒரே எரிச்சலா எரியற மாதிரி இருக்கு, பாகெல்லாம் எரியற மாதிரி இருக்கு. இதுக்கு தான் நான் சொல்லிட்டே இருக்கேன், ஃபர்ஸ்ட் ஒரு காலில் முட்டு வலி இருந்ததுன்னா என்னன்னு கவனிக்கணும், போய் அதுக்கு வலி நிவாரண மாத்திரைகள் தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. அதனால தான் அந்த டைம் உங்களுக்கு சரியாயிட்டு இப்போ ஜாயிண்ட் ஃபுல்லாக வலிக்க ஆரம்பிக்குது. காரணம் என்ன? நான் தான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாருமே வந்து வர்றதுக்கு காரணமே வந்து வாய்வு ரொம்ப ஜாஸ்தியாகி அது ஒவ்வொரு ஜாயின்ட்ஸ்லேயும் போய் தேக்கம் வந்து ஏற்படுத்தி விடுறதுனால தான் இந்த வலிகளே வருது. மசில்ஸும் உங்களுக்கு பாதிச்சிருக்கு, நரம்பும் பாதிச்சிருக்கனால தான் உங்களுக்கு எரிச்சலும் உங்களுக்கு சேர்ந்துருக்கு, வலியும் இருக்குது எரிச்சலும் சேர்ந்துருக்கு. இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே வந்து நம்ம வாதத்தை நம்ம சரி பண்ணுற மாதிரியான மருந்துகள் தான் எடுத்துக்கணும். மோஷன் நல்லா கான்ஸ்டிபேட் ஆகாமல் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு குடலில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்ம வெளியேற்றி விட்டால் தான் பாடியில் எந்த ஒரு கெட்ட சத்துக்களும் நம்மளுக்கு திரும்ப திரும்ப நம்மளுக்கு ரீஅப்சார்ப்ஷன்ஸ் ஆகாது. இதை நம்ம சரி பண்ணி விட்டோன்னாதான் இந்த மூட்டு வலி, ஒவ்வொரு மூட்டுக்கும் இருக்கக்கூடிய பெயின் எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்தோம் அப்படின்னா அந்த டைம் நம்மளுக்கு சரியாகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மற்ற ஜாயின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வலி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் இருக்கும். நீங்களே வந்து பேஷண்ட்ஸ் நீங்கள் சொல்கிற விதமே வந்து இந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. ஃபஸ்ட்டு மருந்து எடுத்தப்போ எனக்கு சரியாக இருந்தது, இப்போது எனக்கு எல்லா ஜாயின்ஸும் எனக்கு பெயின் வந்துருச்சு அப்படின்னு தான் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க. மருத்துவமனையில் வரக்கூடிய பேஷண்ட்ஸும் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, புரிஞ்சுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஜாயின்ட் பெயின் எல்லாமே நம்ம உடம்புல வந்து வாதம் அதிகரிக்கிறதுனால தான் நம்மளுக்கு வருது. வாதம் எதனால நம்மளுக்கு அதிகரிக்குது அப்படின்னா, டைஜஷன் சரியாக இல்லாததுனால, உள்ளுக்குள்ள நம்மளுக்கு வாய்வு தொந்தரவு நம்மளுக்கு அதிகரிக்கிறதுனால தான் உடம்புல வாதத்துடைய நிலைமை வந்து நம்மளுக்கு கூடி போகுது. அதனால தான் நம்மளுக்கு மற்ற பித்தமும் நம்மளுக்கு டிஸார்டர் ஆகி அதுவும் நம்மளுக்கு முறைகேடுபட்டு நம்மளுக்கு வலிகளை வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணி விடுது. பொதுவாக நம்ம மூலிகை மருந்துகள் வந்து உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை, அந்த மூட்டில் சேர்ந்துருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வெளியேற்றி விட்டுச்சுனாவே நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். ஒவ்வொரு உறுப்புகளும் நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி விடுறப்போ நம்மளுக்கு நல்ல ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். சிறுநீரகம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகிறப்போ நம்மளுக்கு கெட்ட நீர்லாம் நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும், மூட்டுகளில் நீர் தேக்கம் வந்து இருக்காது, அப்படியே நல்லா ஃப்ரீயாக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் மூட்டு நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு அப்படின்னாவே, காற்றும் இல்லாமல் நீரும் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னாவே, சைனோவியல் ஃப்ளூயிட் தானாகவே நம்மளுக்கு வந்து செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிரும். சைனோவியல் ஃப்ளூயிட் நல்லா செக்ரீட் ஆகி வந்து நல்லா மூட்டுக்கு நடுவில் அது வந்து நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப தேய்மானமும் இருக்காது, வலிக்கணும் இருக்காது, வாய்வும் அங்கே வந்து சேராது. அந்த அளவுக்கு நாங்கள் மூலிகை மருந்துகள் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த மூட்டு வலி இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வந்து ரத்த ஓட்டத்தையும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னலாக வந்து வர்ம சிகிச்சையும் பஞ்சகர்ம சிகிச்சையும் கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மூட்டுகள்லாம் டீஃபார்மெட்டிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஜானுவஸ்தி சிகிச்சை பண்ணி கொடுத்து சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மூட்டுகள்னால நம்மளால் நீட்டி மடக்க முடியல, இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே வர்ம சிகிச்சை பஞ்சகர்ம சிகிச்சையும் சேர்த்து ஃபாலோ பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு கியூர் வந்து கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாமா, முழுமையாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். தஞ்சாவூரில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் நேரில் போய் பார்த்து சிகிச்சை எடுத்துக்கலாம், கண்டிப்பாக சரி பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிரிட்டிகா டெலிங், பை ஃப்ரம் யூ ஆல்.